ஒரே ஒருத்தன் வந்து இந்த போடு போட்டானா அவன் கேங்ல அவ்வளவு பெரிய ஆளு யாரா அவ்வளவு தைரியம் எவனிடா இருக்கு எனக்கு அதான் புரியல நரசிம்ம வேற ஸ்பாட்ல இல்லன்னு சொல்றானே எவனாவது புதுசா சேர்ந்திருப்பானோ தெரியலையே பிஹாரி உன் கூட ஷார்ப்பா கத்தி மாதிரி ஒருத்தன் அனுப்பி வைக்கிறேன் பாபே எதுவும் சொல்லாத நான் பாத்துக்கறேன் நீ இல்லடா அந்த சீனுவ வர சொல்ல டேய் அவன வர சொல்ல சீனோ அவனுக்கு பதிலா என்ன அம்ச்சிரலாம்ல மாமா உன்ன அனுப்புனா சுண்ணாம்பு தடவி அனுப்பிடுவான் man 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 here he comes like a master bang 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 your guns never matter dawn is what the world we know him now watch the man who's gonna rule your town go he's one in the million faster no never think you ever get over the shadow when your roller goes off the wind oh my god you're about to rain இதோ வந்துட்டாயே சிங்கம் உன் வேலை முடிஞ்ச மாதிரிதான் சீனோ அந்த நரசிம்ம ஆள் யாரோ இவனை புரட்டி எடுத்துட்டான் அவன் யாருன்னு பார்த்து இந்த மேட்டரை செட்டில் பண்ணு யார் அடிச்சது யாரா உன்னை அடிச்சது யாரா உன்னை அடிச்சது உன்னை அடிச்சவன் எப்படி இருப்பான் சொல்றதுக்கே பயந்துனா எப்படி ரா பேசாம இருந்தா எப்படி சொல்லுங்க எங்கடா போற என்னடா எதுவுமே சொல்லாம ஓடி போற டேய் பாபு இந்த மாதிரி மெண்டல் கேஸ்ங்களை விட்டுட்டு நல்ல ஆளுங்களா கூட்டிட்டு வாடா மாமா மாமா பணத்தை மறந்து வச்சிட்டான் பாவம் நான் வேணா போய் கொடுத்துட்டு வரவா போய் உன் டிவி சீரியல் அக்கா கிட்ட கூடு உனக்கு தவிடு புண்ணாக்கு வாங்க சரியா இருக்கும் பைத்திய கரப்பைய இந்த சிட்டில நீ எங்க போனாலும் நான் தான் இருப்பேன் எவன் வீட்டு கதவை தட்டினாலும் நான் தான் திறப்பேன் உயிர் மேல ஆசை இருந்தா இந்த ஊரை விட்டு ஓடிடு நாளைக்கு காலையில 10 மணிக்கு பீகார்ல இருக்கிற உன் வீட்டு லேண்ட்லைனுக்கு போன் பண்ணுவேன் நீ எடுக்கணும் சென்னைக்கால் இப்ப வர போறது யாருனா துக்கல் சார் ஆல்ரா அவரும் துக்கல் பையனும் ஒண்ணா வராங்களாம் துக்கலோட ஆள் யாரு அது தெரியாது கல்யாண ஏற்பாட்டுக்காக இங்க வராராம் துக்கல் சார் பொண்டாட்டிய விட இவரதான் அதிகமா நம்ப வரான் அதோட துக்கல் சார் பையன் அப்ப அந்த முன்னாடி வர ஆள் யாருனா அவன்தான் துக்கலோட ஆளா இருக்கணும் விஸ்வாஸ் எங்க இருக்க எக்ஸலேட்டர்ல இருக்க சார் லாஸ்ட் ட்ரிப் இறங்கிட்டேன் சார் சார் இங்க சைடுல தான் டாய்லெட் இருக்கு சார் எனக்கு முட்டிக்கிட்டு வருது சார் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடும் இதெல்லாம் ஏன் கிட்ட ஏன் சொல்ற நீங்க தானே சார் சொன்னீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லணும்னு தேவையில்லாததெல்லாம் பேசாத போன வேலையை ஒழுங்கா முடி நரசிம்மனோட தங்கச்சி யார் லவ் பண்றானு கண்டுபிடி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அது வரைக்கும் தூங்க கூட மாட்டேன் சார் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என் பையன் கூட தெரிஞ்சது என் தலைய வெட்டி உங்களுக்கு கூரியர் அனுப்புறேன் சார் ஓகே ஜர்னிலாம் நல்லா இருந்துச்சுங்களா ஹலோ இவர் தானே சார் உங்க அப்பாவோட ரைட் ஹேண்ட் இவர்தான் ஐ அம் தர்மராஜு நரசிம்மனோட ரைட் ஹேண்ட் சொரிஞ்ச கையை கொடுக்குறேன் அதை எப்படி கண்டுபிடிச்சுங்க விஸ்வாஸ் நான் எவ்வளவு மோசம் பண்ணுவேன் ஒப்ப முடிச்ச கண்டுபிடிச்சிரு நெருப்பு மாதிரி ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன் தைரியமான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன சார் நாய் மாதிரி இருக்கீங்க விஸ்வாசங்கிறது என் பேரு நம்பிக்கைங்கிறது என் கேரக்டர் கம் ஆன் ஃபாலோ மீ வாங்க சார் வாங்க விஸ்வாஸ் என்னடா மாப்பிள்ள இவ்வளவு வயசானவனா இருக்கான் அடா மாப்பிள்ள இவர் இல்ல இத வரார் பாரு இவர்தான் ஆரத்தி எடுத்தலாம் போது சுத்திக்கிட்டே இருப்பீங்களே நீங்க வாங்க மாப்பிள்ள வாங்க 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 என்ன சார் உங்களை சுத்தி ஒரு மனுஷங்களா இருக்காங்க நாய்களே இல்லையா அண்ணனுக்கு நாங்க எல்லாருமே நாய் மாதிரி தானே நான் சொன்னது மூஞ்ச வச்சு இல்ல மூளைய வச்சு பிரியா அண்ணா என் தங்கச்சி பிரியா ஹாய் பிரவீன் ஹாய் ஐ அம் பிரியா ஈரோப்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கா அண்ணா நான் படிச்சது சைக்காலஜி அட அத கூட இங்கிலீஷ்ல தானமா படிச்சிருப்ப அச்சா ஐ ஃபை இவர் பேரு விஸ்வாஸ் துக்கல் சார் இருக்கு நான் இவ்வளவு மோசமானவன் எந்த விஷயத்தியும் மொப்பம் முடிச்சே சொல்லிடுவேன் பிரியா மாப்பிளைக்கு நம்ம வீட்டல சுத்தி காட்டு ப்ளீஸ் வாங்க
One minute. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சார் வீட்டுக்கு பெஞ்ச் கார்ல வந்து இறங்கனே. இங்க எல்லாரும் என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டாங்க சார். பை மிஸ்டேக் ஆர்த்தி கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரே தமாஷா போச்சு சார். எதுக்குடா இதெல்லாம்? நீ போன வேளை என்ன சொல்ல? அவனோட தங்கச்சி ரொம்ப அழகாவே இருக்கா சார். அவ யாரையும் லவ் பண்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். டேய் மாப்பிள்ள இப்ப நான் இந்தியால இருக்கேன்டா. ரெண்டு மூணு நாள்ல அங்க வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட அவ எல்லா விஷயத்தையும் டீடைலா பேசுறேன். வாட் நான்சென்ஸ். இல்ல சார், இங்க ஒரு பைய குறுக்க வந்துட்டான். அவனுக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் திடீர்னு பேச்ச மாத்திட்டேன். ஏய் சீனோ, ஏன் முன்னாடி ஏன் ஆளு மேல கை வைக்கிறியா? அப்ப நான் உங்க ஆளு இல்லையா பாஸ்? அங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன தனியா விட்டு வந்துட்டானுங்க. தேவையில்லாத வேலை தலையிட்டு அப்படித்தான் நடக்கும். அந்த இடத்துல உங்க தங்கச்சி இருந்தா உயிர் எடுத்துருப்பான்டா. நானா தான் மண்ண, உங்களுக்காக தான் உயிரோட விட்டேன். அண்ணனை விட அந்த பொண்ணோட முக்கியமா போச்சா பாத்தீங்களா? தங்கச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னாலடா. டே சீனோ, நீ ஆம்பளடா. அடிக்கடி இதேதான் சொல்றீங்க. அவன் மட்டும் தான் ஆம்பளையா? நாங்க ஆம்பளை இல்லையா? ஏய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளை இல்லடா. தப்ப தட்டி கேக்குறான் பாரு, அவன் ஆம்பளை. தேங்க்யூ பாஸ், என்ன நம்பினதுக்கு, புரிஞ்சுக்கிட்டது. என்ன பாஸ் நீங்க இவனை எங்க புடிச்சீங்க? பேசியே கொள்றானே. ஏய் பொறம்போக்கு. இந்த டான்ஸ் சீனோட பஞ்ச்ல இருக்க பவர் 100%. அதே வாய்ஸ், அதே வாய்ஸ், அதே அதே அவன்தான், அவன்தான் அதே வாய்ஸ். டேய் எவன்டா இப்ப இங்க பேசுறது? என்னாச்சு மாப்பிள? அதே டான்ஸ் சீன் வாய்ஸ். நீங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இவங்க சும்மா தான் இருக்க, நீங்க கூட்டி போங்க. அசிங்கமா அவனை கூட்டி போறேன். அழகா இருக்கு. மாப்பிள்ள வராரு தெரியுமில்ல, இங்க வரவானு டான்ஸ் முன்னாடி சொல்ல. அவ ஏதோ கொஞ்சம் உஷாரா இருந்தனால ஊம மாதிரி நடிச்சு மேனேஜ் பண்ணிட்டான். இல்லன்னா மொத்த பிளான். அவங்க பேசுறத நீ கேட்டு தெரிஞ்சு. ஆமா நீ போன் பண்றதா எப்படி? உட்கார உங்க எஜமானி அம்மாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையான்னு தொட்டு சொல்றேன். இல்லையா? உண்மையா சொல்ற பொண்ணு? நெருப்பு தொட்டா எரிச்சிருவாளோ? என்கிட்ட கதை விடுறியா? டேய் உன்கிட்ட மட்டும் இல்லடா, உங்க தாத்தா கிட்ட உண்மையை வரவழைக்க கூட என்கிட்ட மருந்து இருக்குடா. மருந்து நெருப்பு தொட்ட எரிச்சிருவான்னு சொல்றீங்க, என்னடா அர்த்தம்?
உன்கிட்ட ஏகப்பட்ட வித்து இருக்குடா. அவ எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க? என்னடா சைலண்ட் ஆயிட்ட? ஹலோ, எவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். புரிஞ்சிச்சுடா. ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவங்க எங்கடா மீட் பண்ணுவாங்க? வெரி குட். எந்த பப்புடா? எந்த பப்புன்னு கேட்ட பே பேட்ரியாடா? முடியலையா? நீ இல்லடா, யாராலையுமே என்ன யூகிக்க முடியாது. நான் ஒரு டிஃபரண்ட், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஒண்ணு பண்றியடா, நான் உங்ககிட்ட கொடுத்து 100 ரூபா வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே பற்றுமா? பப்புக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இவனை சமாளிச்சுட்டு வரணும்ல. டூ பேபி. பாக்க வரியா? டேய், நீ சின்ன பையன், அங்க வந்து நான் எதையாவது செஞ்சு அதை நீ பார்த்து கெட்டு போயிடுவேன். நீ வீட்லயே நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ சாரி, அது வாங்கலாம் தான் வந்தேன். எங்க விக்கிறாங்க? இவ இங்க வந்திருக்கானா? நிச்சயமா இவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வருவான். இவ எங்க தான் இருக்கானா? இருக்கா இருக்கா. என்னடா அட்ரஸ் இது? கோட்டை. நீ பேசுவியடா? பேசுறேன். தமிழ்ல ரொம்ப கேவலமா கூட பேசுவேன், நீ கேக்குறியா? இல்ல, உன்ன மாதிரி ஒருத்த வாய் பேச முடியும். இந்த சுத்து வட்டாரத்துல நீ தெரியக்கூடாது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு சார்? என்கிட்ட எடுத்து பேசுன உன் கண்ணு ரெண்டுக்கு நோண்டி எடுத்துருவேன். அவனு இவனு ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? போன் பண்ணிய பாத்துருவோம். என்னடா உன்னை கூட்டு போலேன்னு கோச்சிக்கிட்டேடா. ஐ அம் சாரிடா,
இன்னொரு விஷயம்டா, உன்ன மாதிரியே ஒருத்த சிட்டில சுத்திட்டு இருக்கான்டா. அச்சாசன் உன்ன மாதிரியே இருக்கான். ஆனா அவன் சாதாரணமான ஆள் இல்லடா. ஏதாவது ரேப் பண்ணிட்டு உன் பேர்ல பழிய போட்டாலும் போட்டுருவோம். நான் ஏதோ ஷார்ப்பா இருந்ததுனால நீ வேறங்கறத இமிடியட்டா புரிஞ்சிட்டு வந்துட்டேன். சார், நீ போன வேலை என்னாச்சு? நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டா சார். அந்த பொண்ணு ஏறி லவ் பண்றான் சார். அந்த நரசிம்ம என்ன சீட் பண்ணிட்டான். ஆமா சார். இப்ப என்ன சார் பண்ணலாம்? நாளைக்கு கிளம்பி வா. ஓகே சார்.